நம்ம வாழ்க்கையில எல்லாரும் ஜெயிக்கணும்னு நினைப்போம். ஆனா ஜெயிக்கிறதுக்கு நமக்கு நிறைய தடைகள் வரும். அந்த தடைகள்லாம் நம்மளோட வெற்றியை நிறுத்தணும்னோ, நம்ம லட்சியத்தை அடைய விடாம தடுக்கணும்னோ இல்லை. நம்ம லட்சியத்தை அடைய நாம எவ்வளவு போராடுறோம் அப்படிங்கறத சோதிக்கிறதுக்காக தான். எல்லா தடைகளும் அதுக்காக மட்டும்தான். நீங்க உங்க லட்சியத்தை நோக்கி எவ்வளவு வெறியோட போராடுறீங்க அப்படின்னு உங்க தடைகள் கிட்ட நிரூபிச்சீங்கன்னா அது தானா விளங்கிடும். இப்ப லட்சியத்தை அடைய ரொம்ப நேரம் ரொம்ப காலம் போராடணும்னு அவசியம் இல்லை. வெறும் 5 செகண்ட் நீங்க போராடி ஜெயிச்சீங்கன்னா போதும். என்னடா அது 5 செகண்ட் போராடினா போதுமா, அந்த தடைகளெல்லாம் நான் ஜெயிச்சிடலாமா என்னன்னு கேக்குறீங்க? ஆமா, 5 செகண்ட் போராடினாலே போதும். ஏன்னா அந்த 5 செகண்ட்ல நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்களோட லட்சியத்தை அடைய ரொம்ப உதவி செய்யும். உதாரணமா பார்த்தோம்னா, இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, லட்சியத்தை அடையக்கூடிய பாதையில செயல்பட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோ. அப்போ உங்களுக்கு தேவையற்ற எண்ணங்கள் தோணலாம். டிவி பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகலாம், ஏன்னா வேற ஏதாவது சினிமாக்கு போகலாம், பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அந்த எண்ணத்தை நீங்க ஜெயிக்கணும். அந்த எண்ணம் ரொம்ப நேரம் உங்களுக்கு வரப்போறது இல்லை, வெறும் ஒரு 5 செகண்ட் வரும். இப்போ நீங்க அந்த எண்ணத்தை ஜெயிக்க விட்டுட்டீங்கன்னா நீங்க லட்சியத்தை அடைய முடியாது. உங்களோட லட்சியத்துக்காக போராடுற எண்ணத்தை தான் ஜெயிக்க வைக்கணும். எப்பவுமே நம்ம மனசு நம்ம உடம்ப கம்ஃபோர்ட்டா வச்சுக்க தான் ஆசைப்படும். அந்த வழியை தான் நமக்கு தேடித்தரும். ஆனா நம்ம மூளை தான் எதை நம்ம பண்ணோம்னா லட்சியத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லும். எனவே நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அந்த 5 செகண்ட் ஜெயிச்சுக்கோங்க, லட்சியத்தை ஈஸியா அடைஞ்சிடலாம்.